இயற்கை விவசாயம்ன்ட்டு எல்லாருமே விவசாயிகள் எல்லாருமே இப்போ ஆர்வமாக வந்து காத்துட்ருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் வந்து எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன இடுபொருட்களை பயன்படுத்துறது, இது மாதிரி கேள்விகள்லாம் வந்துட்டுருக்குது. ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ குறிப்பாக பூச்சிகள் தான் நோய்கள் தான் அதிகமாக வந்து பயிர்களை தாக்கி நம்மளுடைய விளைச்சலை வந்து குறைக்குது அப்படின்ட்டு விவசாயிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. அதுக்கு என்ன வந்து வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு இப்போ அதுபடி பார்க்க போனாக்கா, இப்போ வயல்வெளிகளில் நிறைய வகை பூச்சிகள் இருக்குதுன்னு சொன்னோம். அதாவது இலையை சுரண்டி அல்லது அரித்து தின்னக்கூடிய பூச்சிகள், அப்புறம் சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், வேர்பகுதியை துளைத்து சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகள், இது மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து நோய்கள்லேயும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இலைகளில் புள்ளிகள், சொறிகள், அந்த மாதிரி வந்து இலைகளை தாக்கி சேதம் விளைக்கக்கூடிய நோய்கள் இருக்குது. அதே மாதிரி தண்டு பகுதியை அழுக செய்யக்கூடிய நோய்கள் இருக்குது. வேர்பாகத்தை தாக்கி வேரழுகல் நோய் அல்லது வாடல் நோய் போன்ற நோய்களை தாக்கக்கூடிய இருக்குது. இதற்கெல்லாம் இப்போ வந்து இயற்கை வழியில் நம்ம எப்படி வந்து நாம் வந்து கட்டுப்படுத்துவது, எல்லாமே இதுவரையில் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகள், நோய்க்கொல்லிகள் இதை தான் பயன்படுத்திட்டு வரோம். இயற்கை வகையில் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? இப்போ இயற்கையிலே வயல் வழிகளில் நிறைய வந்து இயற்கை எதிரி பூசணங்கள் இருக்குது. அது பூச்சிகளுக்கும் எதிரி பூசணம் இருக்குது, நோய்களுக்கும் வந்து எதிரி பூசணம் இருக்குது. பூச்சிகளை தாக்கக்கூடிய எதிரி பூசணத்துக்கு வந்து பூச்சி பூசணம்னு சொல்கிறோம். இந்த பூசணங்கள், அது பூச்சி பூசணமாக இருக்கட்டும் அல்லது பயிர் நோயை தாக்கக்கூடிய எதிர்ப்பு தன்மை கொண்ட பூசணமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வயல்வெளிகளில் இருக்குது. இந்த நுண்கிருமிகள் எல்லாத்தையுமே மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பயிர் பூச்சிகளை தாக்கக்கூடிய வைரஸ், நுண் நச்சுவிரிகள்னு சொல்கிறோம். நச்சுவிரி அப்படிங்கிற ஒரு இயற்கை எதிரி இருக்குது. அப்புறம் அந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய, இயற்கையிலே கட்டுப்படுத்தக்கூடிய பாக்டீரியான்னு சொல்கிறோம். அது ஆங்கிலத்தில் பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்னு சொல்கிறோம். இதை தான் வந்து நிறைய உரக்கடைகளில் வந்து பூச்சிக்கொல்லி கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிடி அப்படின்னு வந்து விற்கிறாங்க அது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பூச்சியை வந்து தாக்கக்கூடிய இயற்கையிலேயே பூசணங்கள் இருக்குது, இதை வந்து பூச்சி பூசணம்னு வந்து சொல்கிறோம். இந்த பூச்சி பூசணங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வயல்வெளிகளிலே இருக்குது. குறிப்பாக இந்த பூச்சி பூசணங்கள் வந்து கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே இது பரவலாக பல நாடுகளில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து செயற்கை முறையில் உற்பத்தி செஞ்சு அதை நிறைய வந்து கொள்கலன்களை அடைத்து அதை வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பூச்சிகளை அழிக்கக்கூடிய, இயற்கையிலே அழிக்கக்கூடிய வெள்ளை பூசணம்னு ஒன்று இருக்குது, பச்சை பூசணம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் தான் வந்து பெருவாரியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய பூசணங்கள். இந்த பூசணங்கள் வந்து வயல்வெளிகளில் ஒன்று மண்ணில் இருக்கலாம், அல்லது பயிர்கள் வளரும்பொழுது பயிருடைய பாகங்களில் இலை, தண்டு, வேர் இதில் வந்து அது ஊடுருவி இருக்கலாம், அல்லது பாசன நீரில் கூட கலந்துருக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாசன தண்ணீர் வந்து பாய்ச்சும் பொழுது அந்த பாசன நீரில் கூட வந்து கலந்துருக்கலாம். எப்படி நம்மளுடைய பயிர்களில் வந்து பயிர் வந்து செழித்து பூத்து வளரும் பொழுது அது மணிகளை வந்து உற்பத்தி செய்கிறதோ, அதே மாதிரி இந்த பூஞ்சை காளான்களும் வந்து அது வளர்ந்த பிறகு பூசண வித்துக்களை வந்து உருவாக்குது. இந்த பூசண வித்துக்கள் வந்து மலர்ந்த பிறகு அது விதைகள் போன்று மண்ணிலே கொட்டி மண்ணிலே இருக்கிறது, அல்லது அது ஒரு வகையான பூச்சிகளுக்கு அது நோய் தொற்று ஏற்படுத்தினாலும் கூட அந்த பூச்சிகளை சாக எடுத்துவிட்டு பிறகு பூச்சிகளுடைய, இறந்த பூச்சிகளுடைய வயிற்றுக்குள்ளேயோ அல்லது தோல் பகுதியிலேயோ அது உறக்க நிலையிலே இருக்கும். அதை நாம் வந்து கண்டறிந்து அதிலிருந்து அந்த பூசணத்தை பிரித்தெடுத்து ஆய்வகத்திற்கு கொண்டு வந்து அதை உற்பத்தி செய்து அதை வணிக ரீதியில் இன்றும் வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இது அதிக அளவிலே புழக்கத்தில் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே தற்பொழுதுதான் இந்த பூச்சி பூசணத்தினுடைய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள், நுணுக்கங்கள் எல்லாம் இப்பொழுது கண்டறியப்பட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நாட்டிலே இது வந்து புழக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே பார்க்க போனால் இந்த வெள்ளை பூசணம் மற்றும் பச்சை பூசணங்கள் வந்து வயல்வெளிகளில் இருக்குது. வயல்வெளிகளிலிருந்து அங்கு வாழக்கூடிய பூச்சிகளுக்கு எப்படி தொற்று நோய் உண்டு பண்ணுது? இப்போ நம்மளுடைய சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து நம்மளை உலகத்தையே ஆட்டிப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதனுடைய ஆங்காரம் எப்படி இருக்குங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மனித குலத்திற்கு எந்த அளவுக்கு அது சேதத்தை விளைவித்திருக்குன்னு எல்லாருமே நம்ம உணரக்கூடிய சூழ்நிலை. அதே போன்று தான் வயல் சூழலிலும் கூட இது வகையான பூச்சிகளுக்கு நோயை தோற்றுவிக்கக்கூடிய நச்சுயிரிகள், நுண் குயிர் கிருமிகள் வயல்வெளிகளிலே இருக்கிறது. இப்போ ஒரு இடத்திலே பூச்சி பூசணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூச்சிக்கு தொற்றுநோய் உண்டாக்கும். தொற்றுநோய் உண்டாக்கிய பொழுது பூச்சி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், பூச்சிகளினுடைய வாழ்க்கை சுழற்சியை பொறுத்து 3 அல்லது 4 வகைகளாக வந்து பிரிக்கலாம். அதாவது ஒரு சில பூச்சிகள் முட்டையிடும், அதிலிருந்து இளம் புழுக்கள் அல்லது இளம் பூச்சிகள் வெளியாகும்,
அவை தோலுரித்து மறுபடியும் முதிர்ந்த பூச்சிகளாக ஆகும். இது முட்டை வந்து கூட்டுப்புழு பருவம் இதற்கு கிடையாது. இன்னொரு வகையான பூச்சியானது, அதற்கு 4 வளர்ச்சி நிலைகள் இருக்கும். முட்டை பருவம், அதற்கு அடுத்தாற்போல் புழு பருவம், புழு பருவத்திற்கு பிறகு கூட்டுப்புழு பருவம், கூட்டுப்புழுவிலிருந்து வளர்ந்த அந்திப்பூச்சிகள் உருவாகும். இது 4 வகையான வாழ்க்கை நிலைகளை கொண்ட ஒரு பூச்சி. இந்த எல்லா வகை பூச்சிகளுமே இந்த நோய்களுக்கு தொற்றுகளுக்கு இலக்காகும். அப்படி இலக்காகும் பொழுது, உதாரணமாக ஒரு புழுவிற்கு நோய் வந்துவிட்டால், அது அந்த புழுக்களானது நோய் தொற்று ஆரம்பித்தவுடனே அது தன்னுடைய இயற்கையான வேகமாக செயல்படும் தன்மையை இழந்து அதனுடைய சுறுசுறுப்பு தன்மை குறைந்துவிடும். அது இலைகளை கடித்து தின்னக்கூடிய உண்ணும் திறனும் அதுக்கு மிக வெகுவாக குறைந்துவிடும். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பூசணத்தினுடைய வித்துக்கள் மிகவும் நுண்ணியதாக இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத அது, ஆகையினால்தான் இதை நுண்ணுயிர்கள் என்று சொல்கிறோம். இலைகள் மேல் அந்த பூசண வித்துக்கள் இருக்கும் பொழுது இந்த புழுக்கள் அந்த பூசண வித்துக்கள் மேலாக ஊர்ந்து செல்லும் பொழுது அந்த பூசண வித்துக்கள் அந்த பூச்சியினுடைய தோல் பகுதியிலே முதலிலே ஒட்டிக்கொள்ளும். பூச்சியினுடைய தோல் பகுதியில் அதில் ஈர நமக்கம் இருக்கும், ஈர நயம் இருக்கும். அந்த ஈர நமக்கத்தையும் ஈர நயத்தையும் பயன்படுத்தி இந்த பூசண வித்துக்களானது மொதித்து ஏற்பட்டு அதிலிருந்து பூசண வித்துக்கள் முளைக்க தொடங்கும். அப்படி முளைக்க தொடங்கும் பொழுது அந்த முளைக்க தொடங்கிய அந்த பூசணத்துக்கு உணவு ஆதாரம் அந்த பூச்சியின் உடல்தான். ஆகவே அந்த பூச்சியினுடைய தோல் பகுதியை துளைத்து உள்ளே இருக்கக்கூடிய உமிழ்நீர் போன்று இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்ட பகுதிக்கு சென்றுவிடும். அப்பொழுது அந்த பகுதியிலே இந்த பூசண வித்துக்கள் நூலிலை போல் வளர்ந்து பிறகு முதிர்வடைந்து எப்படி உள்ளே சென்றதோ அதே போல் அந்த பூச்சியினுடைய தோள்களை பிரித்து கொண்டு மேலாக பூத்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புழுவானது பச்சை நிறத்தில் இருந்தால் இந்த நோய் தோற்றுவித்த பிறகு அது வெள்ளை நிறமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளை பூசணம் தாக்கியிருந்தால் அந்த பூச்சியினுடைய உடம்பு முழுவதும் பூசண வித்துக்கள் பூக்கள் மாதிரியாக அவை படர்ந்து காணப்படும். அந்த தருணத்திலே அந்த பூச்சிகள் முற்றிலுமாக இறந்துவிடும். இந்த ஒரு பூச்சியிலே கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான அளவிற்கு பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும். இந்த பூசண வித்துக்கள் எல்லாம் காற்றிலே பறந்து அல்லது மழை தண்ணீர் மூலமாகவோ பாசன நீர் மூலமாகவோ அடித்து செல்லப்பட்டு காற்றிலே கலந்து அடுத்தடுத்த தலைமுறை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த பூசணங்கள் எல்லாம் எப்பொழுது வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து ஒரு வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மழை பொழிவு காலங்களில், குறிப்பாக நம்மளுடைய அடைமழை பொழிவு காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு, அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாதம் வரையில் இதனுடைய கிட்டத்தட்ட 6 மாதம் இதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது மழை பொழிவு இருக்கணும், அப்புறம் மேகமூட்டத்தினுடைய கூடிய ஈர நமக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வேர்க்கணும், மழை இது வெயில் இருக்காது ஆனால் வேர்க்கும், மந்தமான வெயில், மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த மந்தமான ஒரு சூழ்நிலை, ஈர நமக்கம் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் வந்து இந்த பூசணங்கள் வந்து அபரிமிதமாக பெருகி வயலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து நிறைய ஒட்டுமொத்தமாக சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு 100 விழுக்காடு வந்து வயல்வெளிகளில் பூச்சிகளில் அங்கங்கே வந்து தானாகவே இறந்து பயிரினுடைய இலைகள் மீதோ அல்லது தண்டின் மீதோ அது ஒட்டி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொருவரும் அந்தந்த பயிர் பருவ காலங்களில் நம்ம வயலில் வந்து கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். வயல் வரப்பில் மேலேருந்தே பார்த்தாலே இதெல்லாம் தெரியாது. ஆகவே வயலில் பூச்சி நோய் தாக்கும் பொழுது கண்காணிப்பு அவசியம். இது மாதிரியான நோய் தொற்று பூச்சிகளுக்கு இயற்கையில் ஏற்படும் பொழுது நாம் பூச்சி மருந்து கொல்லிகள் நம்ம அறவே தெளிக்கக்கூடாது. அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து அந்த தருணத்தில் தெளித்தோம் அப்படின்னா அந்த இயற்கையாக வளரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூசணங்கள் எல்லாமே இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளினுடைய தாக்கத்தினால் அழிந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே விவசாயிகள் நாம் எல்லோருமே அவ்வப்போது பயிர் வளர்ச்சி காலங்களிலே அந்தந்த காலகட்டங்களுக்கு வயல்வெளிக்கு பார்வையிட்டு நம் வயல்களிலே எந்த வகையான பூச்சி தாக்குகிறது, பூச்சியினுடைய நடமாட்டம் எப்படி இருக்கிறது, அதில் இயற்கையாகவே நோய்கள் வந்து தென்படுதா இல்லையா என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தான் நாம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த கிருமிகள் பூச்சிகளுக்கு இயற்கையிலேயே தோற்றுவிக்கும் பொழுது அதை நாம் எடுத்துக்கொண்டு வந்து ஆய்வகத்திலே பிரித்தெடுத்து அவற்றை உற்பத்தி செய்து மீண்டும் அவற்றை கொள்கலன்களிலே அடைத்து நாம் விநியோகம் செய்யலாம். அதுபோன்று பல வகையான உயிர் பூசணக்கொல்லிகள் அல்லது உயிர் உரங்கள் இன்றும் புழக்கத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அசோஸ்பைரலம் என்று சொல்லக்கூடிய உயிர் உரம், ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய உயிர் உரம், பாஸ்போபாக்டீரியா என்று சொல்லக்கூடிய உயிர் உரம், இவை எல்லாமே அடிப்படையாக மண்ணிலிருந்து வாழக்கூடியவை. மண்ணிலிருந்து அவற்றை பிரித்து எடுத்து ஆய்வகத்தில் கொண்டு வந்து
அதை நாம் உற்பத்தி செய்து அவற்றை பாக்கெட் மூலமாக அவற்றை சேர்மான பொருட்கள் சேர்த்து அவற்றை நாம் விநியோகிக்கிறோம். இதே போன்று தான் இந்த பூசண பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இன்று புழக்கத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா உரக்கடைகளிலும் பூச்சிக்கொல்லி மருந்து கடைகளிலுமே இது கிடைக்கிறது. பெபீரியா பேசியனா என்று சொல்லக்கூடிய வெள்ளை பூசணம், மெட்டாரேசிய மனிசோபிலியே என்று சொல்லக்கூடிய பச்சை பூசணம், வெட்ரிசிலியம் லெக்கானி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பூசணம், இவை எல்லாமே வயல்வெளிகளிலிருந்து பூச்சிகள் தாக்கப்பட்ட பூச்சிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆய்வகத்தில் கொண்டு வந்து அவற்றை உற்பத்தி செய்து அவற்றை கொள்கலன்களில் அடைத்து இன்றும் பயன்பாட்டிற்கு உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரையிலே நான் சொன்ன எல்லா வகையான உயிர் உரங்களும் இந்த பூச்சி பூசணங்களுமே கிடைக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இங்கு பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரில்லம், அப்புறம் ட்ரைகோடர்மா விரடி என்று சொல்லக்கூடிய ஏது நோய் எதிர் உயிரி இது நம்முடைய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கிறது. அதுபோன்று பெவீரியா பேசியானா என்று சொல்லக்கூடிய வெள்ளை பூசணத்தினுடைய பொருள்கள் கிடைக்கிறது. பச்சை பூசணத்தினுடைய உற்பத்தி செய்யப்பட்ட உயிர்கொல்லி மருந்துகள் கிடைக்கிறது. இது எல்லாமே நம்முடைய நெல் ஆராய்ச்சி நிலையத்திலும் கிடைக்கிறது. அங்கங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் கிடைக்கிறது. எல்லா கல்லூரிகளிலுமே இதனுடைய இடுபொருள்கள் எல்லாமே கிடைக்கின்றது. ஆகவே அந்தந்த சரகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்தந்த ஆராய்ச்சி நிலையங்களை அணுகி அங்கு இங்கே இருக்கக்கூடிய அல்லது கிடைக்கக்கூடிய இந்த உயிர் உரங்களையும் உயிர் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உயிர் நோய்க்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி நாம் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே உடவர்கள் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.